அதான் பவித்ரன் பேசுறேன். இன்னைக்கு என்ன என்ன கதை பார்க்க போறோம்னா சூப்பர் திருடன். ஒரு வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க சோழமா வரச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டாங்க. அவ அந்த ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க கேட்டாங்க, நீங்க யாருன்னு. அந்த பொண்ணுங்க கேட்டதுக்கு அந்த திருடங்க பதில் சொல்லல. நீ அந்த திருடங்க கேட்டாங்க, இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுங்களுக்கு செம கோவம் வந்துச்சு. நீ எப்படி அந்த வீட்டு வேலைக்காரங்கன்னு உங்களை சொல்ல முடியும், நாங்கள் இந்த வீட்டு ஓனரு அப்படின்னு சொன்னதுக்கு நான் நம்ப மாட்டேன். நீங்கள் அரசாங்கத்துக்குள்ளே சோழமா ஃபுல்லாக சாப்பிடுங்க, நான் அப்போ நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த திருடங்க சொல்கிறதே உங்களுக்கு கேட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நம்புறியா நாங்கள் இந்த வீட்டு ஓனருன்ட்டு, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க நான் அப்போ நம்புகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அவங்க வாய் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு, அவங்கள பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. நீங்கள் யார் யாருன்னு கேட்டிங்களே நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு நகை திருடன் தான், திருடன் தான் தான். அந்த மற்றவங்க எதனா வந்தாங்கன்னா அவங்க தீவிரமாக விசாரிச்சுட்டு அப்புறமா தான் கேட்கணும். இப்போ எல்லாத்தையும் பண்ணணும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க தீவிரமாக விசாரிச்சுட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து வந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணணும். நான் வரையணும் உங்களுக்கு, நான் வரைஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்னைக்கு என்ன வரைய போறேன்னா ஜீசஸ் வரையலான் இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிட்டேன். நான் வரைஞ்சதும் இப்போ பேசினதும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.